Hi students, in this video we are going to see about the integrated rate equation. Rate equation எப்படி எழுதுறது அப்படினு சொல்லி நம்ம பார்த்தோம். நமக்கு தெரியும் rate of change of concentration of the reactant வந்து concentration of the reactant க்கு directly proportional ஆ இருக்கும் அப்படினு சொல்லி. Rate of change of concentration of reactant அப்படினா என்னது? அதான் rate of the reaction. ஒரு ஜெனரல் ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். A gives product அப்படின் சொல்லி இதுக்கு வந்து நம்ம ரேட்லாம் யூஸ் பண்ணி ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம எழுதலாம். ரேட் ஆஃப் த ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் அப்படின்னு சொல் தெரியும் நமக்கு எழுத தெரியும். இல்லை கேங்கிறது என்னது? ரேட் கான்ஸ்டன்ட். எக்ஸுங்கிறது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குவேஷன் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால மைனஸ் டிஏ பை டிடி வேல்யூ வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ரேட் வந்து நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்மளால் சில க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியலை. என்னது அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷன் ஏ வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? அந்த ரியாக்ஷன் நடந்து கான்சன்ட்ரேஷன் ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி வாட் வில் பி த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஆஃப்டர் டைம் டி, ஒரு பர்டிகுலர் டைம் டீக்கு அப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியலை. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் எவ்வளோ ரியாக்டன்ட் இருக்கும், இல்லைன்னா அந்த பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இன்டகிரேட்டட் ரேட்லாம் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்னன்னு தெரியணும். ரியாக்ஷன் ஹூஸ் rate depends on the reactant concentration raised to the first power of first power is called a first order reaction. அதாவது அந்த ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குமா? ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் ரேஸ் டு த ஃபர்ஸ்ட் பவர், கான்சன்ட்ரேஷனுக்கு பவர் ஒன் அப்படின்னு நம்ம போட்டோன்னா ரேட்லால ரேட் ஈக்குவேஷனில் கான்சன்ட்ரேஷனுக்கு பவர் ஒன்னு போட்டோன்னா அதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ நம்ம அதே ஜென்ரல் ரியாக்ஷன் எடுத்துக்கிடுவோம். ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறத இல்லை ரேட்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரேட் எழுதணும்னா ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் மைனஸ் ஒன். கேங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட். இப்போ ரேட்டுக்கு பதிலாக நம்ம மைனஸ் டிஏ பை டிடின்னு எழுதலாம். அப்படி தானே? மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஒன். பவர் ஒன்னுங்கிறதுனால அந்த ஒன்றை விட்டுட்டு கூட நம்ம எழுதலாம். இப்போ கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். ஏ எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வருவோம். அப்போ மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே டிடி அப்படின்னு சொல்லி நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது வந்து இன்டகிரேட், இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யலாம்? இன்டகிரேட் பண்ணலாம். லிமிட்ஸ் வந்து டைம் டி ஜீரோ டு டி அப்படின்னு வச்சுக்கிட்டோம். கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ ஜீரோ டு ஏ அப்படிங்கிற லிமிட்டை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? இன்டகிரேட் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? இன்டகிரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ டு ஏ மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டகிரல் ஜீரோ டு டி டிடி. சரியா, கே கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால கேயை நம்ம இன்டகிரல்குள்ளே எழுதணும்னு அவசியம் இல்லை. சரி, இதை இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? டிஏ பை டிடிக்கு டிஏ பை டிடி இன்டகிரேட் பண்ணோன்னா ஆன்சர் என்னது? லாக் ஏ. எல்என் போட்டோம்னா நேச்சுரல் லாக்னு அர்த்தம். சரியா, லாங் ஏ. லிமிட் வந்து என்னது? ஏ ஜீரோ டு ஏ. மாதிரி இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கே டிடிக்கு இன்டகிரேஷன் டி ஜீரோ டு டி. இவன் லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே அப்பர் லிமிட் மேலே இருக்கிறத ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும், மைனஸ் செகண்ட் கீழே இருக்கிற லிமிட்டை செகண்டாக என்ன செய்யணும்? போடணும். அப்போ நம்ம போட்டோன்னா அப்ளை பண்ணோன்னா மைனஸ் லான் ஏ மைனஸ் மைனஸ் ஆஃப் லான் ஏ ஜீரோன்னு கிடைக்கும். சரி, ரைட் சைட் வந்து கே இன்ட்டு டி மைனஸ் ஜீரோன்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம மைனஸ் 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 பக்கத்தில் வர்றதுனால இந்த ப்ளஸ்ன்னு எழுதிடலாம். இப்போ மைனஸ் லான் ஏ ப்ளஸ் லான் ஏ நாட் ஈக்குவல் டு கே டி அப்படின்னு கிடைக்குமா? இனிமேல் இந்த ஈக்குவேஷனை இன்னும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். லாக் ஏ ப்ளஸ் லாக் பி, லாக் ஏ மைனஸ் லாக் பின்றதுனால் லாக் ஏ பை பின்னு எழுதுவோம். அப்படி தானே? அதே மாதிரி இங்கே என்ன எழுதிடலாம்? லாக் ஏ ஜீரோ பை ஏன்னு எழுதிடலாம். மைனஸில் இருக்கிறது தான் எப்போவுமே கீழே வரணும். மைனஸ் லான் ஏ இருக்கிறதுனால ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ தான் என்ன செய்யுது? நம்ம டினாமினேட்டரில் போட்டிருக்கோம். ஈக்குவல் டு கேடி. இந்த ஈக்குவேஷன் வந்து நேச்சுரல் லாகரிதமில் இருக்குது.
இப்போ இதை வந்து நம்ம யூஷுவல் லாக்ரிதம், அதாவது லாக் வித் பேஸ் டென்னுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும், 2.303 மல்டிப்ளை பண்ணணும். அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 2.303 லாக் a0/a ஈக்குவல் டு kt அப்படின்னு கிடைக்கும். சரியா, இனிமேல் வந்து நம்ம இதிலேருந்து நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். ரேட் கான்ஸ்டன்ட் என்னது, கே. கே இஸ் ஈக்குவல் டு kt இருந்தது அப்படி தானே. அப்போ நம்ம கே ஈக்குவல் டு எழுதுறோம், டி என்ன செய்யும் இங்கே டினாமினேட்டரில் வரலாம், 2.303/t லாக் a0/a. இந்த ஈக்குவேஷனை வந்து ஒய் ஈக்குவல் டு mx+c ஃபார்மில் எழுதலாம். எப்படி எழுதலாம், லாக் a0 - log a ஈக்குவல் டு kt. அதாவது நம்ம நேச்சுரல் லாகில் உள்ள ஈக்குவேஷன் என்ன செய்கிறோம், மாற்றி எழுதுகிறோம். இப்போ லாக் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும்னா லாக் ஏ ஈக்குவல் டு மைனஸில் இருக்கிறத அடுத்த சைடு கொண்டு போயிடுறோம், அப்போது லாக் a0 - kt கிடைக்கும். சரியா, இது வந்து ஒய் ஈக்குவல் டு c+mx அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் வந்து ரெகுலர் இன்டர்வல்ல டி ரெகுலர் டைம் இன்டர்வல்ல மெஷர் பண்ணுறோம். அதை வந்து என்ன செய்கிறோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏயை டிக்கு அகேன்ஸ்டாக நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, இந்த ரேட் கான்ஸ்டன்ட் அதிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரேட் கான்ஸ்டன்ட்டை கால்குலேட் பண்ணலாம். கிராஃப் எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா, டைமுக்கு அகேன்ஸ்டாக லாங் ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நினச்சி பிளாட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதில் அந்த நெகட்டிவ் ஸ்லோப்பை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இனிமேல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க. டீகம்போசிஷன் ஆஃப் டை நைட்ரஜன் பென்டாக்சைடு, N2O5 டை நைட்ரஜன் பென்டாக்சைடு. இது வந்து டீகம்போஸ் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் கிடைக்குது. அடுத்து டீகம்போசிஷன் ஆஃப் சல்ஃபியூரைல் குளோரைடு, சல்ஃபியூரைல் குளோரைடுங்கிறது SO2Cl2, அதை டீகம்போஸ் ஆகி SO2வும் Cl2வும் கிடைக்கும். அடுத்து டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் ஆக்வஸ் சொல்யூஷன், H2O2 என்னது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்வஸ் சொல்யூஷனில் அது டீகம்போஸ் ஆகி வாட்டரும் ஆக்சிஜனும் கிடைக்கும். இன்னொன்று நம்ம ஆல்ரெடி பார்த்த ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோப்பேன் இன்டூ ப்ரொப்பீன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, அந்த ரியாக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். அடுத்தது நம்ம சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். சூடோ அப்படின்னாவே போலியானது அப்படின்னு அர்த்தம், நாட் ட்ரூன்னு அர்த்தம். சரியா, இப்போ நம்ம கைனட்டிக் ஸ்டடீஸில் ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹையர் ஆர்டர் ரியாக்ஷனாக என்ன அர்த்தம், ஆர்டர் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம், 2, 3, 4 அந்த மாதிரி ஆர்டர் போச்சுன்னா அந்த ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த ஹையர் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி இருக்கும், அது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த 2 reactants. அப்போ அந்த 2 reactantsுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன செய்யணும், மெஷர் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக மாற்ற போகிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக 2 reactants இருக்கும் அப்படி தானே, அதில் ஏதாவது ஒரு ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம எக்ஸஸாக என்ன செய்ய போகிறோம், எடுக்க போகிறோம். ஒன்றை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப லார்ஜ் எக்ஸஸாக இருக்கும்போது அது வந்து என்ன செய்யாது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இப்போ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் எனி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆகிரும், எது எக்ஸஸாக எடுத்தோமோ அதை விட்டுட்டு அடுத்தது என்ன செய்யும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால் அதை சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோன்னா, ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அன் எஸ்டர், எஸ்டர் அப்படிங்கிறது இதை கொடுத்துருக்கு CH3COOCH3, இது வந்து மெத்தில் அசிட்டேட் அப்படிங்கிற எஸ்டர், அது கூட நம்ம என்ன செய்ய, அதை ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். அப்போ வாட்டர் அது கூட சேர்க்குறோம், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட்ங்கிறதுனால ஏரோ மேலே H+ போடணும், அது வந்து ஹைட்ரலைஸ் ஆகி CH3COOH அசிட்டிக் ஆசிடையும் CH3OH மெத்தனாலையும் என்ன செய்யும் கொடுக்கும். இப்போ நம்ம இதுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதுவோம். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம், கே இன்ட்டு CH3COOCH3 கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் H2O. இந்த ரியாக்ஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வாட்டரை என்ன செய்ய போகிறோம், லார்ஜ் எக்ஸஸாக எடுக்க போகிறோம். அப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யாது, அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனில் எந்த ரோலும் ப்ளே பண்ணாது, அதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து
கான்ஸ்டண்ட்டாக என்ன செஞ்சிடும் இருந்துடும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டரும் கான்ஸ்டண்ட், கேயும் கான்ஸ்டண்ட். அப்போ கே இன்ட்டு ஹெச் டூ ஓவை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், கே டேஷ்னு சொல்லிடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் ரேட்டுங்கிற ஈக்குவேஷன் என்ன ஆகும், ரேட் இஸ் ஈக்குவல் டு கே டேஷ் இன்ட்டு சிஹெச் த்ரீ சிஓஓ சிஹெச் த்ரீ. அப்போ என்ன தான் இது, இந்த எஸ்டருடைய கான்சன்ட்ரேஷனை மட்டும்தான் இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இட் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனட்டிக்ஸ். சரியா, சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் அடிக்கடி கேட்குறாங்க, அதுக்கு எக்ஸாம்பிளோடு என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். தேங்க்யூம்மா.